ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் பாலிட்டியில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் சம்மந்தமான பார்ட் டூ வீடியோ வந்து பார்க்க போகிறேங்க. மாநில ஆட்சித்துறை சம்மந்தமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டு, டேர்ம்ஸு, ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகும். சரிங்களா? ஃபஸ்ட் வந்து இந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவான சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துறேன், அப்புறம் ஒவ்வொரு போஸ்டையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ மாநிலங்களை பற்றி பேசக்கூடிய பாகம் பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 6. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. பார்ட் 5 வந்து நமக்கு யூனியன் கவர்மெண்ட் பற்றி பேசும், மாநில அரசை பற்றி, சாரி மத்திய அரசை பற்றி பேசுகிறது பார்ட் 5 அப்படிங்கிறது. மாநில அரசை பற்றி பேசக்கூடியது வந்து பார்ட் 6 நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதில் வந்து ஆட்சித்துறையை பற்றி, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பேசக்கூடியது வந்து ஆர்டிகல் 153லேருந்து ஆர்டிகல் 167 வரைக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக நான் வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து நம்ம மூணாக பிரிக்க முடியும், மூணு ஆர்கனாக பிரிக்க முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், ரெண்டாவது லெஜிஸ்லேச்சர், மூணாவது ஜுடிஷரி அப்படிங்கிற. சரியா? இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி இந்த பார்ட் 6 இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 152லேருந்து 237 வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸுமே எதை சம்மந்தமானது பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமானது. சரியா? இதில் நமக்கு ஆட்சித்துறை சம்மந்தமானது, எக்ஸிக்யூட்டிவ் சம்மந்தமானது என்னென்ன ஆர்டிகல்ஸ் அப்படின்னா ஆர்டிகல் 153லேருந்து ஆர்டிகல் 167 வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட்டிவ்க்கானது. லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்துக்கானது வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 168லேருந்து 213 வரைக்கும் நமக்கு சட்டமன்றத்துக்கானது. தென் 214லேருந்து 237 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜுடிஷரி, நீதித்துறை சம்மந்தமான. சரி? ஹைகோர்ட்டுடைய, டிஸ்ட்ரிக் கோர்ட்டு, அப்போ சபாயினர் கோர்ட், இது எல்லாமே வந்து இந்த ஆர்டிகல்ஸ் கூட சேரும். சரியா? இந்த டிவிஷன் வந்து தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம் பொறுத்த வரைக்கும், ஜஸ்ட் இந்த ஒரு பணி நான் வச்சுங்க, சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்லேயுமே நமக்கு ரெண்டு அவை இருக்காது. சரிங்களா? பெரும்பாலும் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் நமக்கு ஒரு அவை தான் இருக்கும். இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சொல்கிறோம் இல்லையா, இப்போ தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அவை தான் இருக்கும், எம்எல்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்க இதுக்கு தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சரியா? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படி, அதாவது எம்எல்சிம்பாங்க அவங்கள. சரியா? இந்த எம்எல்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஸ்டேட்டில் கிடையாது. இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா 6 ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்குது. சரியா? 6 ஸ்டேட்டில் மட்டும்தான் நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது இருக்குது. அப்படின்னா இரண்டு அவை இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து நம்ம தமிழ் இந்தியாவில் 6 மாநிலங்கள் மட்டும்தான், இது எல்லாமே வந்து ஒரு அவை தான் இருக்குது. ஓகே, அந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த 6 ஸ்டேட் என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஆந்திரப்பிரதேஷ், ரெண்டாவது வந்து பீகார், மூணாவது வந்து தெலுங்கானா, நாலாவது வந்து உத்தரப்பிரதேஷ், அஞ்சாவது வந்து மகாராஷ்டிரா, ஆறாவது வந்து கர்நாடகா. சரிங்களா? இந்த 6 ஸ்டேட்டுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இரண்டு அவை அப்படிங்கிறது, எம்எல்சி. சரிங்களா? எம்எல்சின்னு ஒன்று, எம்எல்ஏ அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க அதில். ஓகே, இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அபாலிஷ் பண்ணப்படுதுங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில். சரி? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்து இரண்டாவே வந்து அபாலிஷ் பண்ணப்பட்டுச்சு. தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இரண்டாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் 1986 1986 வந்து அந்த அவை வந்து கழிக்கப்பட்டுருச்சு. இப்போ வந்து நமக்கு ஒரு அவை தான் இருக்குது, எம்எல்ஏங்க ஒரே ஒரு அவை மட்டும் லோயர் ஹவுஸ் மட்டும் தான். சரியா? இது தெரிஞ்சு வச்சுங்க, ஜஸ்ட் ஐடியாக்கே தெரிஞ்சு வச்சுங்க, அப்படியே நமக்கு தேவைப்படும் அதுக்காக சொன்னேன். சரியா? ஸோ இந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் இல்லையா, ஸோ மாநில ஆட்சித்துறை, இதில் யாரெல்லாம் சேர்ந்தால் இந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா, ஒன்று வந்து கவர்னர், ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர், மூணாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், நாலாவது அட்வொகேட் ஜென்ரல். சரிங்களா? இவங்க நாலு பேரும் சேர்ந்து தான் நம்ம ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவோடைய அமைப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வைஸ் கவர்னர் போஸ்ட்டு கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிரசிடென்ட்னு ஒருத்தருப்பார், வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தருப்பா இல்லையா. பட் இங்கே வந்து நம்ம கவர்னர் மட்டும் தான் பார்த்தவரை நமக்கு வைஸ் கவர்னர் ஒருத்தர் கிடையாது. சரி? அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ல கவர்னர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும், பவர்ஸ் என்ன, அவங்க ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப் என்ன, டீட்டெயிலாக நமக்கு கவர்னர் பற்றி பார்த்தாச்சு. ரிமைனிங் வந்து சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்கலாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் பற்றின முக்கியமான பாயிண்ட்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ சீஃப் மினிஸ்டர் அப்படிங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ் த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ சீஃப் மினிஸ்டர் வந்து ஸ்டேட்டுடைய ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டாக இருப்பார். ஸோ ஸ்டேட்டுக்கான ஹெட்டாக யார் அப்படின்னா கவர்னர் இருப்பார். சரிங்களா? இதெல்லாம் அந்த குரூப் 4 லெவல் கொஸ்டின்ஸில் இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க உங்களுக்கு. ஓகே, இதில் என்ன அப்படின்னா நமக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு யூனியன் கவர்மெண்ட்டில் ப்ரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு ஒத்து வர மாதிரி இருக்கும். சரிங்களா? நமக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டும் ப்ரைம் மினிஸ்டர் போஸ்ட்டும் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்குதோ சேம் அதே திங் தான். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ப்ரைம் மினிஸ்டர் பற்றி நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே ஆல்மோஸ்ட் அதுவே போதும், நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் படித்த மாதிரி தான், ரிவைஸ் பண்ண மாதிரி தான். சரிங்களா? எக்ஸப்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் வரும், ப்ரைம் மினிஸ்டருக்கான ஆர்டிகல்ஸ் வரும், சீஃப் மினிஸ்டருக்கான ஆர்டிகல்ஸ் மாறும். தவிர மற்றபடி அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, வேகன்சி, அப்புறம் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு, இது எல்லாமே வந்து ப்ரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டருக்கு டிட்டோ அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், ப்ரைம் மினிஸ்டருங்கிற இடத்துல சீஃப் மினிஸ்டர்னு மாற்றிக்கணும், பிரசிடென்ட்டுன்னு இருக்கிற இடத்துல
கவர்னர்னு மாற்றணும். தென் பார்லிமெண்ட், சரிங்களா, மக்களவைன்னு இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுங்க, சட்டமன்றம்னு மாற்றணும். அவ்வளோதான். இந்த மூணு பாயிண்ட்டை நம்ம மாற்றிட்டாவே நீங்கள் வந்து ப்ரைம் மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஓகே, அதான் முக்கியமான ஒன்று. ஜஸ்ட் நீங்கள் அதை நீங்கள் பார்த்துட்டீங்கவே ஆல்மோஸ்ட் இது நீங்கள் படித்த மாதிரி தான் உங்களுக்கு. ஜஸ்ட் ரிவிஷன் தான் இப்போ நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் குழு, இப்போ கவுன்சிலர் மினிஸ்டர்ஸ் இருக்குங்களா, அவங்களுக்கான தலைவராக வந்து முதலமைச்சர் இருப்பார். ஸோ யூனியன் கவர்மெண்ட்லேயே அமைச்சர் குழுக்கு யாருங்க, நமக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர் தலைவராக இருப்பார். இங்கே ஸ்டேட்டில் வந்து நமக்கு சீஃப் மினிஸ்டர் தலைவராக இருப்பார். சரியா, இதில் தான் வந்து சீஃப் மினிஸ்டருக்கான முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இவங்க ப்ளஸ் மெம்பர் ஆகிக்க முடியும். ஸோ டாபிக்கில் வந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவருக்கான நியமனம் பார்க்கலாம். ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறான்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் நோ டைரக்ட் எலெக்ஷன் டு த போஸ்ட் ஆஃப் சிஎம். சரிங்களா, சிஎம் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக தேர்தல் நடத்த மாட்டாங்க. சரிங்களா, நம்ம அதில் தேர்தல் கிடையாது. இப்போ வந்து ஈவன் வந்தீங்கன்னா பிரசிடென்ட் வைஸ் பிரசிடண்ட் நம்ம இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு நோக்கி இல்லையா, அந்தமாதிரி எந்த விதமான ஒரு தேர்தல் முறையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிஎம் போஸ்ட்டுக்கு வந்து கடைபிடிக்கப்படப்பட்டது. சரியா, ஸோ அப்போ சிஎம் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆர்டிகல் 164(1) வந்து அது கொடுத்துருக்கும். சரி, என்ன சொல்லிங்க பார்த்தீங்க அப்படின்னா, கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் தான் வந்து என்ன சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். சரிங்களா, ஸோ உங்களுக்கு வந்து மொட்டையே கொஸ்டினில் வந்து சீஃப் மினிஸ்டர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா கவர்னர் தான் பண்ணுவார். அதை பற்றி பேசக்கூடியது வந்து ஆர்டிகல் 164(1) தான் அதை பற்றி பேசும். சரிங்களா, சரி, இப்போ சீஃப் மினிஸ்டராக வந்து அவர் யாரை வேணால் அப்பாயின்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா பண்ண முடியாது. சரிங்களா, வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவர் தனிச்சே தேர்வு செய்ய முடியாது அவருக்கு, அவரை பொறுத்த வரைக்கும். சரியா, அவருக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து சொல்லணும். சேம் உங்களுக்கு எப்படி வந்து நம்ம வந்து ப்ரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல பிரசிடென்ட்டுக்கு எப்படி ரோல் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல நமக்கு வந்து கவர்னருக்கான ரோல் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ வந்து கவர்னர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல வந்து ரெண்டு இஷ்யூ இருக்குங்க. சரிங்களா, இப்போ ஒன்று சரி ரெண்டு இஷ்யூ இல்லை ரெண்டு க்ரைட்டீரியா இருக்குது. சரியா, இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து தமிழ்நாடு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சரி, தமிழ்நாடு நம்ம எக்ஸாம்பிள் இருக்கலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சட்டமன்ற சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 234 இருக்குது. சரியா, ஸோ 234 சீட் வந்து நமக்கு இருக்குது, எம்எல்ஏ சீட் இருக்கு இல்லையா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அப்படிங்கிறது 118 மேலே வாங்கணும் இல்லையா. எந்த ஒரு கட்சி அல்லது கூட்டணியே வந்து 118 சீட்டுக்கு மேலே வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ அவங்களுக்குள்ள ஒருத்தர் அவங்க சீஃப் மினிஸ்டர்னு தேர்ந்தெடுத்து அதை போய் அவங்க கவர்னர் சொல்லுவார், கவர்னர் அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுவார். சரியா, இந்த இடத்துல கவர்னருக்கு எந்த ரோலுமே கிடையாது. சரிங்களா, அதாவது ஒரு கட்சியோ கூட்டணியோ பெரும்பான்மை வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்க சிஎம்மாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறத கவர்னர் வேலையை தவிர அவருக்கு எந்த டிஸ்கிரிஷன் பவரும் கிடையாது. சரிங்களா, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா அப்படிங்குது. ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்து இப்போ எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல, இப்போ 118 மேலே வாங்கினாதான் பண்ண முடியலையா. இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சி வந்து 107 வாங்கியிருக்குன்னு வச்சுக்கலாம், ஆனால் எந்த கட்சியுமே அதுக்கு மேலே வாங்கலை, எல்லாமே கூட்டணி கட்சி சேர்த்து எல்லாமே சேர்த்தியும் பெரும்பாலுமே வாங்கவே முடியல அப்படின்னா அந்த இடத்துல கவர்னர் தனக்கான டிஸ்கிரிஷன் பவரில் பயன்படுத்தி அவர் என்ன பண்ணலான்னா ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியோ, சரிங்களா, அதாவது தனிப்பட்டு எந்த கட்சி அதிகாவது பெரும்பான்மையை வாங்க கிடையாது, ஆனால் இருக்கு இல்லையா அந்த கட்சி தான் அதிக பெரும்பான்மையாக இருக்கிற கட்சியாக இருக்கும். சரி, அந்த கட்சியை வந்து அவர் வந்து சார்ந்தவர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், அல்லது அவரே வந்து எந்த உறுப்பினரால் சிஎம்க்கான அந்த நம்பிக்கை தீர்மானத்தை எம்எல்ஏ கிட்ட வந்து வாங்க முடியும்னு நினைக்கிறாரோ அவரை அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்மாக அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். சரிங்களா, இந்த இடத்துல அவருக்கு டிஸ்கிரிஷன் பவர் அப்படிங்கிறது பயன்படுத்த முடியும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் கவர்னருக்கு அப்பாயின்மெண்ட்டில் எந்த ரோலுமே கிடையாது. சரிங்களா, பட் செகண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் கவர்னருக்கு அப்பாயின்மெண்ட்டில் ஒரு ரோல் இருக்குது. சரியா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கவர்னர் வந்து ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணாலுமே கூட அவர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் சட்டமன்றத்தில் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேணும். சரிங்களா, பட் அந்த பெரும்பான்மை அப்படிங்கிறது அவர் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நிரூபித்தா போதுமானது. சரிங்களா, கவர்னருமே ஃபஸ்ட் அப்பாயிண்ட் த சிஎம், ஃபஸ்ட்டு சிஎம் அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெரும்பான்மையை நீங்கள் வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் டைம் கொடுக்கலாம், ஒரு 1 month டைம் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. சரிங்களா, ஒரு மாதத்துக்குள்ளார உங்களுடைய பெரும்பான்மையை நீங்கள் வந்து அவையில் வந்து நீங்கள் காமிக்கணும்னு சொல்லணும். சரிங்களா, சப்போஸ் அவரால் பெரும்பான்மை காட்ட முடியல அப்படின்னா தென் அவர் ரிசைன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன், பெரும்பான்மை கிடச்சிட்டா அவர் சிஎம்மாக கன்யூ பண்ண முடியும், பெரும்பான்மை கிடைக்கலனா அவர் ரிசைன் பண்ணணும். ஓகே, இதான் வந்து அடுத்த பாயிண்ட் அப்படிங்குது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எந்த அவையிலும் இல்லாத ஒருத்தர் சிஎம் ஆக முடியும்னா ஆக்க முடியும். சரிங்களா, இப்போ வந்து ஒருத்தர் எம்எல்ஏவும் இல்லை, ஒருத்தர் வந்து எம்எல்ஏவும் இல்லை, இல்லை எம்எல்சி. இப்போ சப்போஸ் இரு அவை இருந்துச்சுன்னா, ஏதாவது ஸ்டேட்டில் இப்போ ஒரு இடத்துல கர்நாடகா எடுத்துங்களேன், கர்நாடகா ரெண்டு அவை இருக்குது இல்லையா, அப்போது ஒரு சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கக்கூடியது வந்து ரெண்டு அவையில் இல்லாமல் இருக்கலாம், இருக்க முடியும், ரெண்டு அவையிலையுமே மெம்பராக இல்லாத ஒருத்தர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்க முடியும், ஆனால் அவர் 6 months ஏதோ ஒரு அவையில் மெம்பராக இருக்கணும், 6 months. சரிங்களா, அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 months ஏதோ ஒரு மெம்பரை வந்து பை எலெக்ஷன் மாரி கண்டக்ட் பண்ணி அங்கே அவர் வந்து அந்த எம்எல்ஏவோ இல்லை எம்எல்சியோ ஆயிருந்தால் மட்டும்தான் அவர் கண்டினியூ பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 6 months தேவை கிடையாது, அப்பாயின்ட் பண்ணிடலாம், பட் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுன்னா அவர் மெம்பர் ஆகிருக்கணும். ஓகே, தென் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து எந்த அவையிலேருந்து தான் வந்திருக்கலாம், அவர் வந்து எம்எல்ஏவாக மட்டும்தான் வந்து வரணும்னு இல்லை, அவர் எம்எல்சியாக இருந்து கூட வரலாம் சரிங்களா. சரி, இந்த நமக்கு இந்த டூ ஹவுசஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, எங்கெந்தெந்த ஸ்டேட்டில் ரெண்டு அவை இருக்கோ அந்த ஸ்டேட்டை பொறுத்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாடு எடுத்திங்கன்னா தமிழ் இருக்கிறதே ஒரே அவை தான் இல்லையா. அப்போ இங்கே கூட சீஃப் மினிஸ்டர் அங்கே எம்எல்ஏவாக மட்டும்தான் இருக்க முடியும் இல்லையா, வேற வந்து எம்எல்சியாக இருக்க முடியாதவர், ஏன்னா எம்எல்சிங்கிற ஒரு ஹவுஸே கிடையாது இங்கே நமக்கு இல்லையா. பட் இருக்கக்கூடிய ஹவுஸை பொறுத்தவரைக்கும் ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து வந்துருக்கலாம், அதுக்காக நம்ம டூ ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டூ ஹவுஸ் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருந்தக்கூடியது இல்லை, ஓகே அந்த பாயிண்ட் நான் வச்சுங்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், இந்தியாவில் வந்து ஆறு ஸ்டேட்டில் மட்டும்தான் இரண்டு அவைகள் இருக்குது அப்படிங்கிறது ஓகே. அடுத்த அவைக்கான உறுதிமொழி சரிங்களா. ஸோ சீஃப் மினிஸ்டருக்கு யார் உறுதிமொழி எடுத்து வைப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் தான் எடுத்து வைப்பார் சரிங்களா. ஒரு ப்ரைம் மினிஸ்டருக்கு யார் எடுத்து வைப்பான்னா பிரசிடென்ட் ஓகே. ஸோ அதேமாதிரி தான் நமக்கு சீஃப் மினிஸ்டர் பொறுத்தவரை கவர்னர் தான் வந்து அவருக்கான உறுதிமொழி வந்து எடுத்து வைப்பாங்க. அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 164-3 ஓகேங்களா, ஆர்டிகல் 164-3 வந்து அதை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும் ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீஃப் மினிஸ்டருக்கான பதவி காலம் எவ்வளவுன்னு பார்க்கலாம் சரிங்களா, டேர்ம்ஸஸ் வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த டேர்ம்ஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கான குறிப்பிட்ட பதவி காலம் எதுவும் கிடையாது, அவருக்கு வந்து ஃபிக்ஸ்டு டென்யூரி கிடையாது சரிங்களா. ஃபிக்ஸ்டு டென்யூரி கிடையாது, அஞ்சு வருஷம் ஒருத்தர் சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம் இல்லை ஆறு வருஷம் இருக்கலாம் அப்படின்னு கிடையாது. இப்போ வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்குது, பிரசிடென்ட்டுக்கு வந்து அஞ்சு வருஷம் அவர் பிரசிடென்ட்டாக அவருக்கான டேர்ம் இருக்குது. அதுமாதிரி வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் அவருக்கான டேர்ம் அப்படிங்கிறது இல்லையா. பட் அந்தமாரி வந்து சீஃப் மினிஸ்டருக்கு கிடையாது, ஆனால் ஸ்டேட் அசம்பிளிக்கு உண்டு, சட்டமன்றத்துக்கு உண்டு. சட்டமன்றத்தினுடைய டேர்ம் அப்படிங்கிறது நார்மல் டேர்ம் அப்படிங்கிறது நமக்கு ஐந்து ஆண்டுகள் ஓகே. பட் சீஃப் மினிஸ்டருக்கு அந்தமாரி எந்த ஒரு பதவி காலம் கிடையாது, ஏன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க சீஃப் மினிஸ்டருக்கும் ஐந்து ஆண்டுகள் இருக்குதுன்னு சொல்லி, பட் கிடையவே கிடையாது சரியா. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் வந்து கவர்னருடைய விருப்பம் இருக்க வரைக்கும் ஒருத்தர் சீஃப் மினிஸ்டராக தொடர முடியும். சிஎம் ஹோல்டு ஆஃபீஸ் டூயிங் த ப்ளஷர் ஆஃப் த கவர்னர், கவர்னருக்கு விருப்பம் இருக்க வரைக்கும் தான் ஒருத்தர் வந்து சிஎம்மாக தொடர முடியும். பட் ஆனால் அதே சமயத்தில் வந்து கவர்னரை வந்து கவர்னர் தானாக சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன பண்ண முடியாதுங்க, ரிசைன் பண்ண வைக்க முடியாது சரியா. அவருக்கு மெஜாரிட்டி இல்லாத பட்சத்தில் அவர் டிஸ்மிஸ் பண்ண வைக்க முடியும். அந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் இது வந்து இந்த டேர்ம்ஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி. உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு சிஎம்முடைய டேமையும் ப்ரைம் மினிஸ்டர் டேமையும் வச்சு உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணுவாங்க சரி. அதனால் கிளியர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட ஃபிக்ஸ்டு டென்யூரி கிடையாது சரி, ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட பதவி காலம் அப்படிங்கிறது கிடையாது. அவர் வந்து கவர்னருடைய விருப்பப்படி அவர் வந்து தன்னுடைய பதவியில் இருக்க முடியும், சீஃப் மினிஸ்டர் ஹோல்ட் ஆஃபீஸ் இருந்த பிரசாத கவர்னர் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் வந்து அந்த கவர்னர் வந்து நினச்ச இஷ்டத்துக்கு சிஎம்முடைய பதவி ரிசைன் பண்ண முடியாது, அவருக்கு மெஜாரிட்டியான சப்போர்ட் இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். சட்டமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு இருக்கும் வரை அவரை ஆறுநாள் பதவி நீக்கம் செய்ய முடியாது ஓகே. ஸோ இந்த இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கங்க, பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரியா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஊதியம் சரிங்களா, அவங்களுக்கான சேலரி வந்து யார் டிசைட் பண்ணுறா, இது முக்கியமான ஒன்று. அவங்களுக்கான சேலரி டிசைட் பண்ணப்படுறதுங்கிறது அந்தந்த சட்டமன்றம் தான் அவங்களுக்கான சேலரி வந்து டிசைட் பண்ணும். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்முடைய சேலரி டிசைட் பண்ணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சிஎம்மோட சேலரி அப்படிங்கிறது வேரி ஆகும் ஓகே. அதனால பார்த்தீங்கன்னா இதே ப்ரைம் மினிஸ்டரோட சேலரி யார் டிசைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஓகே. பாராளுமன்றம் தான் ஒரு ப்ரைம் மினிஸ்டருக்கான சேலரியை வந்து முடிவு பண்ணுவாங்க. அதே வந்து சிஎம் பொறுத்த வரைக்கும் அந்தந்த சட்டமன்றம் தான் முடிவு பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய படி பார்த்திங்க அப்படின்னா சிஎம்முக்கு வந்து 2,05,000 வந்து அதுக்கான சேலரி ஆகும். சேலரி ப்ளஸ் அலோன்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது தான் அது, சேலரி ப்ளஸ் அலோன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து இந்த 2,05,000 அப்படிங்கிறது ஓகே. ஸோ அந்த பாயிண்ட் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. பெரும்பாலும் வந்து உங்களுக்கு இது கேட்கலாம், யார் வந்து முடிவு பண்ணுறான்னு கேட்கலாம், சீஃப் மினிஸ்டர் சேலரி வந்து யார் முடிவு பண்ணுறான்னு கேட்கலாம். ஸோ அதுக்காக அந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுங்க சரியா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டருக்கான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, அதாவது நம்ம ஒரு நாலு டாப்பிக்காக பிரித்து பார்க்க போகிறோம் சரியா. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் கவர்னருக்குமான ரிலேஷன்ஷிப்ஸ் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம், அவருக்கான பவர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம் சம்மந்து அவருக்கான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் அது போக இருக்கக்கூடிய மற்ற பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா. சேம் டிட்டோ நான் திரும்ப அதே சொல்கிறேன், சேம் இதே தான் நீங்கள் வந்து ப்ரைம் மினிஸ்டருக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ சேம் அதே தான் நம்ம கவர்னருக்கும் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே சொன்னால் அமைச்சர்களுடைய ஹெட்டாக யார் இருப்பானா நமக்கு சீஃப் மினிஸ்டராக இருப்பார் இல்லையா. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கான ஹெட்டு யார்னா நமக்கு சிஎம் தான். ஸோ எல்லாமே அவருடைய கையில் தான் இருக்கும் உங்களுக்கு ஓகே. ஸோ ஒரு அமைச்சரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். பட் அதுக்கான தேர்வு அதுக்கான பரிந்துரை பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சீஃப் மினிஸ்டர் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான், ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கவர்னர் பண்ணுவார்.
பட் அதுக்கான ரெக்கமெண்டேஷன் ஷேர் பண்ணுவாங்க சீஃப் மினிஸ்டர் குரூப். ஸோ சீஃப் மினிஸ்டர் சொல்லாத ஒருத்தரை கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது, அமைச்சர் குழுவில் ஒரு மெம்பராக சரி கவுன்சிலர் மினிஸ்டர் பண்ண முடியாது. ஓகே ஃபஸ்ட்டு அதுதான். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு அமைச்சர் மேலே டிஃபென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போது அவரை வந்து ரிசைன் பண்ண சொல்லலாம், அல்லது அவரை வந்து கவர்னர் சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான அட்வைஸ் பண்ண முடியும். ஓகே ஸோ ரெண்டு பண்ணலாம், ஒன்று அவர் அந்த மினிஸ்டரை நீங்கள் ரிசைன் பண்ண சொல்லி சொல்ல முடியும், ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணலான்னா கவர்னருக்கு அட்வைஸ் பண்ண முடியும் அந்த மினிஸ்டர் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்படி பண்ணுற பட்சத்தில் அதை பண்ணி தான் ஆகணும் சரிங்களா, அதான் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கான மீட்டிங் இருக்கு இல்லையா, அதை வந்து இவர் தான் வந்து ப்ரொசீட் பண்ணுவார், இவர் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவார். ஏன்னா இவர் தான் ஹெட்டாக இருக்கிறார், அமைச்சர் குழுக்கு தலைவராக இருக்கிறனால அவங்களுக்கு நடக்கூடிய அந்த அமைச்சர் குழு மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் ப்ரொசீட் பண்ணுவார். ஸோ இந்த கூட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையுமே இவருடைய இன்ஃப்ளூன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அமைச்சரின் தலைவர் வந்து முதலமைச்சராக அதன் கூட்டங்களை கூட்டவும் தலைமையேற்று நடத்துவதும் முதலமைச்சரே ஆவார். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு இவர் முடிவு தான் முடிவு பண்ணுவார், அவங்க டிஸ்மிஸ் பண்ணலாமா அப்படின்னா இவர் முடிவு பண்ண முடியும். மூணாவது அவங்களோட டிசிஷன்லையும் இவர் வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியும், அதேமாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு போர்ட்டோஃபோலியோலேருந்து அது ஒரு டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து அவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ்க்கு மாற்றுறாங்க அந்தமாதிரி பண்ண முடியும், அதேமாதிரி அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியும். ஓகே அது பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஒவ்வொரு கவுன்சிலர் மினிஸ்டர்ஸையும் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார், கோஆர்டினேட் பண்ணுவார், டைரக்ட் கைட் எல்லாமே பண்ணுவார் சரிங்களா. ஸோ எல்லாமே வந்து ஐ மீன் ஆல்மோஸ்ட் என்ன உங்களுக்கு வந்து இவரோட கண்ட்ரோல் தான் வந்து மொத்த கவுன்சிலர் மினிஸ்டர்ஸுமே இருப்பாங்க நமக்கு. இதில் முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சிஎம் வந்து ரெசினேஷன் பண்ணிட்டார்னு வைங்களேன், தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரோ அல்லது இறந்துட்டாரோ என்னாகும் பார்த்தீங்கன்னா அவருடைய அமைச்சர்கள் தானாக பார்த்திங்கன்னா கலைக்கப்படும், அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதே தான் ப்ரைம் மினிஸ்டருக்கு இருக்கும், அது சீஃப் மினிஸ்டருக்கும் பொருந்தும் சரிங்களா. ஒரு சிஎம் வந்து தன்னுடைய பதவி ராஜினாமா செய்கிறாரு அல்லது அவர் இறந்து போனார்னா அவருடைய அமைச்சர் குழு ஆட்டோமேட்டிக்கல் டிசால்வ், அதான் பாருங்கள் தானாகவே அந்த குழு வந்து என்ன உங்களுக்கு இல்லாமல் போய்விடும், டிசால்வ் பண்ணப்பட்டுரும், ஆட்டோமேட்டிக்கலி போயிடும் சரியா. பட் அதே சமயம் ஒரு கவுன்சிலர் மினிஸ்டர் இறந்தாலோ இல்லை அவர் வந்து ரிசைன் பண்ணாலோ அந்த எதுவுமே நடக்காது. ஓகே அவரை அப்படி வைஸ் வர்சா பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காது உங்களுக்கு. பட் சிஎம் வந்து அப்படி நடக்கும், சிஎம் பிரைம் அதேமாதிரி வந்து பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணாலோ டெத் ஆனாலோ அவருடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தானாக டிசால்வ் பண்ணப்படும். இதான் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவர்னரோட அவருக்கான ரிலேஷன் பார்த்துடலாங்க. ஸோ கவர்னர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து கம்யூனிகேஷன் சேனலாக இருப்பார் கவர்னருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் இடையில் சரியா. ஸோ வந்து நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாகவோ இல்லை வந்து லெஜிஸ்லேஷன் சம்மந்தமாகவோ இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் மூலியமாக தான் பார்த்திங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் சாரி கவர்னர் வந்து கம்யூனிகேட் பண்ணிப்பார். ஸோ கம்யூனிகேஷன் பிட்வீன் கவர்னர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சரிங்களா. எந்தெந்த விஷயத்தில் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் அப்புறம் வந்து லெஜிஸ்லேச்சரில் இது எல்லாத்துலேயுமே வந்து கம்யூனிகேஷனாக இருப்பார். ஓகே அதேமாதிரி வந்து இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சேர்ந்து கூட்டத்தில் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்களோ அந்த முடிவை வந்து கவர்னருக்கு வந்து இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுவார். ஓகே இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீஃப் மினிஸ்டருக்கான முக்கியமான ரோலாக இருக்குது. ஓகே செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே கவர்னர் பற்றி பார்த்தப்போ சொல்லியிருப்போம், கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா பண்ணுவார் சரியா, போஸ்ட் நிறையா போஸ்ட்டுக்கு வந்து நியமனங்கள் பண்ணுவார் இல்லையா, அந்த நியமனம் வந்து அவர் நேரடியாக பண்ணிட முடியாதுங்க. அதுக்கு வந்து என்னென்னா நமக்கு சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் கேட்டு தான் அவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜென்ரலுங்கிற போஸ்ட் இருக்குது, தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ்க்கு சேர்மன்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அது வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சரிங்களா. ஸ்டேட் வந்து அது நமக்கு வந்து பஞ்சாயத்து எலெக்ஷனு அப்புறம் முனிசிபாலிட்டி எலெக்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அவங்க அது கனெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்குது. ஸோ அதனுடைய சீஃப் ஆகக்கூடிய ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சீஃப் மினிஸ்டருடைய அட்வைஸ் படி நமக்கு கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே இந்த ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்னரோட அவருக்கான ரிலேஷன் பண்ணுறது. ஒன்று அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணுவார் கவர்னர் கூட சிஎம், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட்டில் இவரோட அட்வைஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கப்படும். ஓகே ஸோ எந்தெந்த போஸ்ட்டும் ஜஸ்ட் ஒரு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன் ரிலேஷன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சரி, சட்டமன்றத்துக்கும் இவருக்குமான தொடர்பு என்னன்னு பார்க்கலாம் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவரை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சட்டமன்றம் வந்து கூடுது இல்லை அதை கலைக்கணும் சரிங்களா, இதை டிசால்வ் பண்ணணும் டிஸ்மிஸ் பண்ணணும் இது எதுனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கவர்னர் தான் பண்ண முடியும் சரிங்களா. அதை பண்ணுறது கவர்னர் தான் பண்ணுவார், ஆனால் அவர் தனிச்சியாக பண்ண முடியாது, அதுக்கு ப்ரைம் மினிஸ்டருடைய அட்வைஸ் படி தான் அவர் பண்ண முடியும் சரியா. ஸோ சட்டமன்றம் கூடணும் இல்லை கலைக்கணும் இல்லை அதை வந்து முடிச்சு வைக்கணும் டிசால்வ் பண்ணணும் டிஸ்மிஸ் பண்ணி இது எல்லாமே சரிங்களா, இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு சீஃப் மினிஸ்டர் அட்வைஸ் படி தான் கவர்னர் செய்ய முடியும். ஓகே ஸோ அதை அடுத்த பண்ணி தான் சொல்லிப்பேன் நான், யூ கேன் ரெக்கமெண்ட் த ரிசல்யூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டு த கவர்னர் அட் எனி டைம், எந்த நேரத்திலும் சட்டமன்றம் கலைக்க பரிந்துரைக்க முடியும், எந்த நேரத்திலையும் வந்து சட்டமன்றத்தை வந்து கலைக்கிறதுக்கு வந்து இவர் பரிந்துரை பண்ண முடியும் கவர்னருக்கு. ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டினுடைய பாலிசி என்ன, அலோன்ஸ் த கவர்மெண்ட் பாலிசி அந்த ஃப்ளோர் த ஹவுஸ்.
சட்டமன்றத்தில் வந்து அந்த மாநிலத்தினுடைய அந்த கவர்மெண்ட்டுக்கான பாலிசி என்ன அப்படிங்கிறது ஃப்ளோர்லேயே வந்து இவர் தான் வந்து ப்ரொக்ளைம் பண்ணுவார், ஸோ இவர் தான் வந்து ப்ரொசீட் பண்ணுவார். ஓகே, இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் சம்மந்தமாக வந்து அவருக்கான லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவருக்கான மற்ற பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பிளானிங் போர்டுடைய சேர்மனாக அவர் இருப்பார். சரியா, இல்லை முக்கியமாக ஒரு பாயிண்ட் நான் வச்சுங்க, இப்போ இந்தியாவில் வந்து பிளானிங் கமிஷன் ஒரு பாடி இருந்துச்சு இல்லையா, பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற பாடி இருந்துச்சு. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாக்கான 5 திட்டங்கள் போடுவாங்க, 5-year பிளான்ஸ் வந்து அவங்க தான் போடுவாங்க. அந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா 2015 வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஓகே, பட் அதே சமயத்தில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் தனியாக ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்துச்சு சரிங்களா, அது வந்து கலைக்கப்படலை. அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன், சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பிளானிங் கமிஷன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கலைக்கப்பட்டதோட ஸ்டேட்டுடைய பிளானிங் கமிஷன் வந்து ஸ்டில் ஃபங்க்ஷன் தான் இருக்குது. இப்போவும் பார்த்திங்கன்னா அவங்க அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையான 5 திட்டங்கள் வந்து போட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, அந்த பாயிண்ட் வந்து முக்கியமான போயிட்டு. ஸோ அதுக்கான சேர்மனாக யார் இருப்பாருன்னா நமக்கு சீஃப் மினிஸ்டர் தான் இருப்பார். ஸோ அதை வந்து நான் வச்சுக்கேன் சரி, ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கொண்டேன். சரி பண்ண போனால் இப்போது சென்ட்ரலில் கூட பிளானிங் கமிஷன் அபாலிஷ் பண்ணனால ஸ்டேட்லேயும் பிளானிங் கமிஷன் அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க சரி பண்ண சில பேர் நினைக்கலாம், பட் அவர் பண்ண கிடையாது சரிங்களா. எல்லா ஸ்டேட்லேயுமே பிளானிங் கமிஷன் அப்படின்னு இருந்துட்டு இருக்குது, ஸ்டேட் லெவல் பிளானிங் கமிஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. அவங்க வந்து அந்தந்த மாநிலத்துக்கு தானே 5 திட்டங்களும் போட்டு தாக்குறாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜோனல் கவுன்சில் இல்லையா, நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருப்போம். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ரியகனேஷன் ஆக்ட் படி பார்த்திங்க அப்படின்னா சவுத்து, சென்ட்ரல், நார்த்தன், வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லி ஜோனல் கவுன்சில்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் பேசிஸில் வந்து ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டருக்கும் வந்து வைஸ் சேர்மனாக இருப்பாங்க. ஓகே, அந்த ஜோனல் கவுன்சிலில் ஓகே அதுக்கான போஸ்டாக கிடைக்கும். அது போக பார்த்திங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில், இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பார்த்திங்கன்னா மெம்பராக இருப்பாங்க. அதேமாரி வந்து நித்தி ஆயோக்குரிய கவர்னிங் கவுன்சிலையும் மெம்பராக இருப்பாங்க. இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் மெம்பராக இருப்பாங்க, அப்புறம் கவர்னிங் கவுன்சிலில் மெம்பராக இருப்பாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டருக்கான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்குறது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துங்க, ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. நீங்கள் பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டா சீஃப் மினிஸ்டர் பார்த்து ஒன்றுமே கிடையாது சரியா, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தா உங்களுக்கு போதும் மட்டும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்க்கலாம் சரிங்களா, மாநில அரசுடைய அமைச்சரவை குழுவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸ். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம கவர்னர் பற்றி பார்க்குறப்ப பேசியிருப்போம். கவர்னர் வந்து ஒரு நாமினல் பெயரளவு மட்டும்தான் வந்து அவர்கிட்ட அதிகாரம் இருக்கும், ஆட்சித்துறைக்கான அதிகாரம் அப்படிங்கும். பட் உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட தான் இருக்கும். அதை வந்து ஹெட் பண்ணக்கூடியது சீஃப் மினிஸ்டர் இருப்பார். ஸோ ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா, ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மத்திய அரசில் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கோ, எப்படி அது அமைக்கப்பட்டிருக்கோ, அதேமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசுலையும் இருக்கும் சரியா. ஸோ மத்திய அரசினுடைய அமைச்சரவை குழு போன்று தான் மாநில அரசின் அமைச்சரவை குழுவும் அமைக்கப்படுகிறது சரியா. ஸோ அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா சேம், நீங்கள் வந்து என்னெல்லாம் வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்களோ அமைச்சர் குழு, ஏன்னா அது நான் சொல்லியாச்சு நான் உங்களுக்கு பார்த்தீங்களோ சேம் அது எல்லாமே இங்கேயும் அப்ளை ஆகும், எக்ஸப்ட் என்னங்க ஆர்டிகல்ஸ் மட்டும் மாறும் உங்களுக்கு. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 163-1 சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது என்ன சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கவர்னர் இருக்கா இல்லையா, ஸோ கவர்னர் வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸினுடைய உதவி அந்த ஆலோசனை படி தான் செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்து சரிங்களா கவர்னருக்கான நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருப்போம், அவர் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லுங்கள். பட் அது எல்லாத்துக்குமே எது செக் வைக்கணும், இந்த ஆர்டிக்கல் தான் செக் வைக்கும் சரிங்களா. எல்லாமே சொல்லியிருந்தாமே கூட பட் லாஸ்ட் என்ன சொல்லிடுவாங்க, எல்லா முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அவர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுடைய உதவியும் ஆலோசனையும் கேட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவர்னர் பிரசிடென்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஸ் நிறையா இருக்குமே தெரிஞ்சாலுமே, பட் அது வந்து இன்டைரக்டாக வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறவங்க இருப்பாங்க சரியா. அதுக்கு முக்கியமான ஆர்டிகல் இந்த 163-1 அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வச்சுக்கேன் சரியா. ஸோ ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டர்ஸ் வந்து எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாங்க, நியமிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் சாரி நம்ம சீஃப் மினிஸ்டருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் படிக்கப்போ சொல்லி பண்ணாமல் ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாரு. ஆனால் கவர்னராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சீஃப் மினிஸ்டருடைய பரிந்துரை படி தான் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும் சரிங்களா. சீஃப் மினிஸ்டர் பரிந்துரை இல்லாமல் வந்து யாரையும் வந்து அவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் வச்சுக்கேன் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு. அடுத்து அவங்களுக்கான டேம்ஸ், அவங்களுக்கான பதவிகாலம் அப்படிங்கிறது. ஸோ சேம் நமக்கு எப்படி சீஃப் மினிஸ்டர் பார்த்தோமோ அதேமாரி தான் இவங்களுக்கும் வந்து ஃபிக்ஸ்டு பதவிகாலம் கிடையாது. அவங்க வந்து கவர்னருடைய சாரி குடியரசுத் தலைவரில் கவர்னர் ஆளுநருடைய விருப்பம் இருக்க வரைக்கும் அவங்க தங்களுடைய அமைச்சர் பதவியை வந்து நீடிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்வைஸ் பண்ணுறான்னு வைங்களேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மினிஸ்டர் இருக்கார், அவரோட செயல்பாடு சரியில்லை, ஒரு டிஃபென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்வைஸ் பண்ணலாம் கவர்னருக்கு சரிங்களா. இந்தமாரி வந்து அவர் சரியாக செயல்படலை, அவர் டிஸ்மிஸ் பண்ணலாம் அட்வைஸ் பண்ணால் அந்த இடத்துல அந்த அட்வைஸை கேட்டு கவர்னர் ஆக்ட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. அதை வந்து சொல்லிப்பேன். பட் இன் ரியாலிட்டி
கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். சரிங்களா, நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் படி பார்த்திங்க அப்படின்னா கவர்னோட விருப்பத்தப்படி அவர் வந்து பதவியிருக்கான்னு சொல்கிறோம். பட் ரியாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து யாரோட விருப்பப்படினா சீஃப் மினிஸ்டர் விருப்பப்படி இருக்க முடியும். ஏன்னா சீஃப் மினிஸ்டர் அட்வைஸ் பண்ணுற பட்சத்தில் கவர்னர் அதுக்கு ஆக்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா, அந்த பாயிண்ட் வந்து கிளியர் நான் வச்சுக்கங்க. உங்களை ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டைம் வச்சு உங்களுக்கு கேட்பாங்க உங்களுக்கு எப்பவுமே. சரியா, ஸோ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் படிச்சிருப்போம் வந்து அமைச்சர்களுடைய தனிப்பட்ட பொறுப்பு கூட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்லி இல்லையா. ஸோ அதே தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுடைய தனிப்பட்ட பொறுப்பு ஒவ்வொரு அமைச்சரும் வந்து தனித்தனித்தையாக யாருக்கு பொறுப்பாகிறாங்கன்னா கவர்னருக்கு பொறுப்பாகிறாங்க. சரிங்களா, இந்த கவுன்சிலர் மினிஸ்டர் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்னர். கவர்னருக்கு ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பொறுப்பாகிறாங்க. சரியா, ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு அமைச்சர் வந்து சரியாக செயற்படல அப்படின்னா அவரை கவர்னர் நீக்கிற முடியும் இல்லையா. ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம தனிப்பட்ட பொறுப்பு நம்ம சொல்கிறோம். நம்ம அடுத்து வந்து கூட்டு பொறுப்பு. சரிங்களா, அப்போ வந்து கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறது வந்து யாருக்கு சேருது அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட், ஸ்டேட்டினுடைய சட்டமன்றம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து கூட்டு பொறுப்பு வைக்கிறாங்க ஒவ்வொரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும். சரிங்களா, இது வந்து டேட்டா கொஸ்டினில் கேட்பாங்க உங்களுக்கு. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து யாருக்கு கூட்டு பொறுப்பு வைக்கிறாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கா, சீஃப் மினிஸ்டருக்கா, கவர்னருக்கா, பார்லிமெண்ட்டுக்கா கேட்பாங்க. ஸோ நமக்கு சட்டமன்றத்துக்கு கூட்டு பொறுப்பு அப்படிங்கிற சட்டமன்றத்துக்கும் தனி பொறுப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கவர்னருக்கும் சேரும். ஓகே, ஸோ அடுத்து ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிஎம்க்கு பார்த்த மாதிரி தான் எங்கேயுமே இப்போ வந்து ஒரு மினிஸ்டராக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவர் வந்து எம்எல்ஏ ஆகவோ இல்லை எம்எல்சி ஆகவோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்பாயின்மெண்ட் பண்ண 6 months அவர் மெம்பர் ஆகிருக்கணும். சரிங்களா, 6 months தாண்டியே மெம்பர் ஆகாமல் இருந்தாருன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவி அவருக்கு வந்து பறிப்போகும். சரியா, அந்த பாயிண்ட் நான் வச்சுங்க. சிஎம்க்கு எப்படி பார்த்தோமோ அதேமாதிரி 6 months அவர் வந்து மெம்பர் ஆகணும். 6 months ஆகலை அப்படின்னா அவருக்கு வந்து அந்த மெம்பர்ஷிப் வந்து போயிடும். ஓகே, வந்து ஸோ அந்த பாயிண்ட் நான் வச்சுங்க. சரியா, இது ஒரு பாயிண்ட், இது முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு அமைச்சர்கள் குழு இருக்காங்க இல்லையா. ஸோ அமைச்சர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 2 அவையில் எந்த அவையில் இருந்தும் வரலாம். பெரும்பாலான ஸ்டேட்டு ஒரு அவை தான் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக அவங்க வந்து எம்எல்ஏ மட்டும் தான் இருக்க முடியல. சில ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எம்எல்ஏவாக இருக்க முடியும் இல்லை எம்எல்சியாக இருக்க முடியும். இந்த ரெண்டுலேருந்து கூட அவங்க வந்திருக்க முடியலையா. அப்படி வரும் பட்சத்தில் அவங்க இன்னொரு அவையில் அவங்களுக்கு பேசுறதுக்கான உரிமை உண்டு. சரிங்களா, ரைட் டு ஸ்பீக், அதான் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது. ஒரு அமைச்சர் ஒரு அவையில் மெம்பராக இருப்பார், அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னொரு அவையில் அவர் பேசுறதுக்கான உரிமை அவருக்கு உண்டு. அதேமாதிரி அங்கே இருக்கிற ப்ரொசீடிங்ஸ்லேயும் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். பட் என்ன பண்ண முடியுங்க, ஓட்டு மட்டும் போட முடியாது. சேம் இதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டும் கேபினட் மினிஸ்டருக்கும் பார்த்தோம், டிட்டும் அதே தான் எங்கேயுமே பார்க்குறோம் நம்ம. சரியா, அதை பாயிண்ட் நான் வச்சுங்க. சரியா, ஸோ இதுதான் நமக்கான இது அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் 163. சரிங்களா, ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கவர்னருக்கு வந்து எயிட் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 163 அப்படிங்கிறது. தென் அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸு, அவங்களுக்கான டென்யூரி, ரெஸ்பான்சிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன், சேலரி, அலவன்ஸ், இது எல்லாமே வந்து ஆர்டிகல் 164 பேசும். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் 63, 64 அப்படிங்கிறது. இப்போ இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க வரைய தனிப்பட்ட பொறுப்பு, கூட்டு பொறுப்பு, இது எல்லாமே அந்த ஆர்டிகல் 164 தான் பேசும் நமக்கு. சரிங்களா, இது போக பார்த்திங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன், 0% இஎம்ஐ ஆப்ஷன்.